கல்வியால் வரும் சக்தி, அந்த கல்விக்கு வழிகாட்டுவது நம் பராசக்தி. பராசக்தி மேல்நிலை பள்ளி எல்கேஜி முதல் பிளஸ் டூ வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. எஸ் கோட்டைப்பட்டி, பேரையூர், மதுரை. தொடர்புக்கு 7010726986 7010726682. வணக்கம். நல்ல குரு கிடைச்சா நமக்கு எப்பவுமே புதிய செய்திகள் கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்ன தெரியுங்களா, என்னுடைய ஆசிரியர்கள் எல்லாருமே, அதாவது குறிப்பாக டாக்டர் நா ஜெயராமன் அவர்கள், டாக்டர் தோ பரமசிவன் அவர்கள், எல்லாத்துக்கும் முன்னாடி எங்கள் அப்பா, மாதா பிதா குரு தெய்வத்தில் எனக்கு பிதாவும் அவர் தான், குருவும் அவர் தான், அம்மாவும் அவரும் தெய்வம் அப்படி கூட வச்சுக்கலாம். அவர் வந்து நிறைய விஷயங்களை வந்து எனக்கு முன்னோடியாக இருந்து சொல்லிட்டே இருப்பார். அதுபோல் ஒவ்வொரு முறையும் நான் வந்து தோப்பாட்ட பேசுகிறப்ப ஒரு புது செய்தியோடு நான் பார்த்துருக்கேன். 12 ஆண்டுகள் நான் அவரோட பயணப்பட்டிருக்கேன். ஒவ்வொரு நாளும் ஒரு புது செய்தி கிடைக்கும். அப்படி குரு கிடைக்கணும். அப்படி குரு எப்படி கிடைப்பாரு? நல்ல பள்ளிக்கூடமாக பார்த்து சேர்த்து விடுறது அப்படி இல்லைங்க. நீங்கள் நல்ல குருவை தேடுனீங்கன்னா நல்ல குரு கிடைப்பார். உங்களுடைய வைப்ரேஷன் டியூன் பண்ணிங்கன்னா அவர் வந்துடுவார், உங்களை தேடி வந்துடுவார். எப்படி விவேகானந்தர் தேடி போனார் ராமகிருஷ்ணரை, ராமகிருஷ்ணர் காத்திருந்தார் இவர் வர்றதுக்காக. அவர் ஒரு முறை சொன்னாருங்க, குரு சொல்கிறத புரிஞ்சுக்கிறக்கூடிய தன்மை நமக்கு வேணும், ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு வேணும். அவங்க சொல்லலதான் இல்லை, அவங்களோட செயல்லையும் நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். ஒரு குரு வந்து மாணவர்களுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கார். அப்போ ஒருத்தன் கேட்குறான், கடவுள் எங்கே இருக்கார்? எல்லா இடத்துல தான் இருக்கார், எல்லா பொருளையும் தான் இருக்கார். ஒன்று அவன் கேட்டான், இந்த மரத்தில் இருக்காரா? இருக்கார். இலையில் இருக்காரா? இருக்கார். நீங்கள் உட்காந்துருக்க நாற்காலியில் இருக்காரா? கடவுள் இருக்கார். நான் உட்காந்துருக்க மண்ணில் இருக்காரா? எல்லாத்துலேயும் தான்ப்பா இருக்கார். உடனே சரி, நீங்கள் பாடம் முடிஞ்சது நீங்கள்லாம் போய் காலையிலே ஆரம்பிச்சுருவாங்க, அப்போ எல்லாம் நீராடிட்டு வாங்க, சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்றார். இப்போ நான் எல்லோரும் பேசிக்கிட்டே போகிறாங்க. அப்போ திடீர்னு மதம் முடித்த யானை ஒன்று வருதுன்னு ஊரே பயந்து ஓடியாருது. ஒத்த யானையை வந்து வந்துச்சுன்னா மதம் முடித்து ஓடியாரும். இந்த சீடர்கள் எல்லோரும் என்ன பண்ணாங்க, ஓட ஆரம்பித்தாங்க. அதுலேயும் அவன் எப்படி கேட்டான், அவர்கிட்ட வெறும் கடவுள் கூட கேட்கல, நாராயணர் எல்லாத்துலேயும் இருக்காருன்னு கேட்டுருக்கார். அவரும் சொன்னார், தூண்லேயும் இருப்பார், திரும்பலையும் இருப்பார்னு சொல்லிவிட்டார். இப்போ யானை விரட்டி வருது, எல்லோரும் ஓடுறாங்க, இவன் மட்டும் நிற்கிறான். யார் இந்த கேள்வி கேட்டான்ல வாதியார்கிட்ட, அவன் மட்டும் நிற்கிறான். அப்போ இவங்க கூட வந்தவங்கெல்லாம் ஓடி போய் மரத்தில் ஏறிக்கிட்டு ஒடியாந்துரு 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 கத்துறாங்க. அவன் பேசாமல் நிற்கிறான். மதம் பிடிச்ச யானை வந்தது. வந்தது என்ன பண்ணுச்சு, அவனை வளைச்சி தரையில் போட்டு போனஸாக ஒரு மிதி மிதிச்சுட்டு போயிடுச்சு. இப்போ அவன் சாகுப்பிழை கிடைக்கிறான். எல்லோரும் ஓடியாடுறாங்க. வந்த உடனே என்னை அந்த குலகார குருநாதன் தூக்கிட்டு போ அப்படின்னா, எல்லோரும் கொண்டு போனாங்க. அவர் ஓடியாந்து பதறிட்டார், என்ன என்ன என்னன்னு கேட்டார். உங்களால் நான் சாக போகிறேன் அப்படின்னா, என்னடான்னு கேட்டார். நீங்கள் என்ன சொன்னீங்க, எல்லாத்துலேயும் கடவுள் இருக்கார், எல்லாத்துலேயும் நாராயணர் இருக்காருன்னு சொன்னீங்கல்ல. அவன் இப்போவும் தான் சொல்கிறேன், எல்லாத்துலேயும் நாராயணர் இருக்கார். அது சரி, நீ எதுக்கு யானை ஒன்றப்போ ஓடாமல் நின்ன? என்னங்க அப்போது ஒரு பேச்சு இப்போது பேசுகிறீங்க, எல்லாத்துலேயும் நாராயணர் இருக்காருன்னு சொன்னீங்கல்ல, நான் யானை ஓடியாந்தப்போ நாராயணர் வர்றாருன்னு யானையை கும்பிட்டேன், அது என்னை மீச்சு பிடிச்சி, ஓஹோ யானையில் நாராயணர் இருக்காருன்னு நீ நம்பினியான்னு கேட்டார் குரு. நம்பினா, அதனால தான் இப்போ சாக போகிறேன் அப்படின்னா. சரி, யானையில் நாராயணர் இருக்காருன்னு நம்பின நீ மரத்து மேலேருந்து ஓடி வந்து மரத்திலே இருக்கோ மரத்திலே இருக்கேன்னு கத்துனாங்கல்ல, அவங்களுக்குள்ள நாராயணர் இருப்பாருன்னு நீயே நம்பலை. யானை நாராயணர் நீ நம்பின, ஓடி வந்து ஏரிக்கோ உன்னை காப்பாற்றிக்கோன்னு சொன்னார்ல, அதுவும் நாராயணன் தானே. அப்போ நீ நம்பினால் முழுமையாக நம்பு, நம்பலையா எதையும் நம்பாத. ஒன்றை நம்புவேன், ஒன்றை நம்ப மாட்டேன்னு இருக்காத. ஒன்று, நீ அரிசியாக இரு, நாளைக்கு சாதமாவாய். அல்லது சோறாக இரு, இன்றைக்கு உணவாவாய், நாளைக்கும் உணவாவாய். நீ அரிசியும் இல்லாமல் சாதமும் இல்லாமல் பாதி வெந்தும் வேகாமல் இருந்தால் யாருக்கும் பயனில்லைன்னாங்க. அப்புறம் வேண்டிய மருந்துகிறதெல்லாம் கொடுத்து அவனை காப்பாற்றி பழைக்க வச்சாங்க. அப்போ அவன் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க, எல்லா மாணவர்களும் குரு சொல்கிற விஷயத்தில்
அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறத பொறுத்தான் நம்முடைய வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறத. எல்லாத்திலையும் நாராயணர் இருக்கார் உண்மைதான். நமக்கு ஆபத்து வருகிற போது எந்த நாராயணன் சொல்ல கேட்கணுங்கிறது நம்முடைய பகுத்தறிவு. இந்த அறிவை வளர்த்து கொண்டால் நாம் எல்லாவற்றிலும் ஜெயித்து காட்டலாம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின் கேளுங்கள், கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன் தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.